வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அட்டாச் அண்ட் டிட்டாச் ஃபங்க்ஷனாலிட்டி எஸ்கேல் சர்வரில். ஸோ இந்த அட்டாச் அண்ட் டிட்டாச் ஃபங்க்ஷனாலிட்டி ஆல்மோஸ்ட் சிம்லர் டு பேக்கப் அண்ட் ரிஸ்டோரேஷன் ப்ராசஸ் தான். ஸோ பேக்கப் அண்ட் ரிஸ்டோரேஷன் ப்ராசஸை பற்றி நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வரைக்கும் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் போய் அந்த வீடியோஸை பார்த்துட்டு வாங்க. ஸோ இது உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டராக புரியும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துலேயே இருக்க இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எங்களோட வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கி டாபிக் கற்றுக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஆஸ் ஐ செட் டிட்டாச் அண்ட் அட்டாச். ஸோ இந்த டாபிக் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட் டிட்டாச் அண்ட் அட்டாச்னா என்ன, அப்புறம் எதுக்காக டிட்டாச் அண்ட் அட்டாச் ஃபங்க்ஷனாலிட்டி, இதோட யூஸ் கேசஸ் என்ன, அப்புறம் நார்மல் பேக்கப்போட பேக்கப் அண்ட் ரிஸ்டோரேஷனோட இதுக்கு பெனிஃபிட்ஸ் என்ன. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வாட் இஸ் டிட்டாச் அண்ட் அட்டாச். டிட்டாச் அண்ட் அட்டாச்ங்கிற ஃபங்க்ஷன் ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட டேட்டாபேஸை உங்களோட சர்வர்லேருந்து நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணுறது தான் டிட்டாச்ன்னு சொல்லுவாங்க. அட்டாச்ங்கிறது உங்களோட டேட்டாபேஸை நீங்கள் திருப்பி ரீஅட்டாச் பண்ணிக்கிறீங்க உங்கள் சர்வர் கூட. இதை தான் வந்து டிட்டாச் அண்ட் அட்டாச்ன்னு ஃபங்க்ஷன்லேயும் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி வந்து டிட்டாச் அண்ட் அட்டாச், இப்போ நார்மலாக ஒன்றும் இல்லை, நம்ம வந்து டேட்டாபேஸ் என்ன பண்ணும், டேட்டாபேஸ் ட்ராப் பண்ணுறோன்னா டேட்டாபேஸோட அந்த ஸ்ட்ரக்சர் போயிடும். கரெக்டாக எனக்கு அந்த சர்வர்லேருந்து டேட்டாபேஸ் மொத்தமாக போயிடும், எப்படி ஃபில் எல்லாமே போயிடும். டிட்டாச் பண்ணும் என்ன ஆகும், எனக்கு சர்வர்லேருந்து அந்த டேட்டாபேஸில் கனெக்டிவிட்டி போயிடும், பட் ஸ்டில் என்னோட அந்த எம்டிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் ஃபைல்ஸ் என்னோட ஃபைல் லொக்கேஷன் அப்படியே தான் இருக்கும். அந்த எம்டிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் ஃபைலில் நான் இன்னொரு சர்வரில் போய் என்னால் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டிட்டாச் அண்ட் அட்டாச். ஸோ டிட்டாச் அண்ட் அட்டாச் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்கலாம் வை டிட்டாச் அண்ட் அட்டாச். இப்போ நான் சொன்னேன் டிட்டாச் பண்ணு, ஒரு சர்வர்லேருந்து நான் டேட்டாபேஸை டிட்டாச் பண்ணிவிட்டு இன்னொரு சர்வரில் நான் போய் அதை அட்டாச் பண்ணிக்கலான்னு சொன்னேன். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் தான், நார்மலாக பேக்கப் எடுக்கிறது இதை தான் நம்ம பண்ணுறோம். ஒரு சர்வர்லேருந்து ஒரு டேட்டாபேஸ் நான் பேக்கப் எடுக்கிறேன், அதை இன்னொரு சர்வரில் கொண்டு போய் நான் ரிஸ்டோர் பண்ணுறேன். அதே தானே இங்கே நீங்களும் சொல்கிறீங்க டிட்டாச்சுங்கிற இல்லைன்னா அட்டாச் ஃபங்க்ஷனாலிட்டி வழியா. ஸோ இதனால் நான் இப்போ தனியாக இது பண்ணணும், அடிஷ்னலாக பண்ணணும்னு கேட்டாச்சுன்னா சிம்பிள், ஓகே ரொம்ப சிம்பிளாக இது எப்படி சொல்லலாம்னா, என்னோட டேட்டாபேஸில் டிட்டாச் பண்ணும்போது இல்லை ஒரு டேட்டாபேஸில் பேக்கப் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த லாக் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே இல்லைனா டேட்டா ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ரஸ் பண்ணி இல்லைனா அதோட யூஸ்டு ஸ்பேஸ்ட் மெமரிஸை மட்டும்தான், டேட்டா பிளாக்ஸை மட்டும்தான் பேக்கப் எடுத்து அந்த பேக்கப்பு தான் வந்து நான் வந்து இன்னொரு இடத்துக்கு நான் புஷ் பண்ணி வைப்பேன். கரெக்டாக ஒரு பேக்கப் வச்சு அந்த பேக்கப் இன்னும் சர்வரில் போய் நான் இது பண்ணேன். ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது, நான் டிட்டாச் பண்ணியாச்சுன்னா என்னோட சர்வரில் நான் டிட்டாச் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்துச்சோ டேட்டாபேஸ் எப்படி இருந்துச்சோ டேட்டாபேஸ் அப்படி ஈவன் தான் சொன்னது அன்கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலும் அந்த அன்கம்ப்ளீட் ட்ரான்சாக்ஷன் அப்படியே வந்து நான் புதுசாக போகிற சர்வருக்கு எனக்கு வந்துடும். பேக்கப் எப்படி இருக்குது, பேக்கப் எல்லாமே கமிட் பண்ண ட்ரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வரும், ஓகேவா. ஸோ இனி யூஸ் கேசஸ் பார்க்கலாம். ஸோ மெயினாக அதுக்கு வந்து மூணு யூஸ் கேசஸ் நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ் கேஸ் ஒன்று என்னென்னா, எனக்கு வந்து ஒரு சர்வரில் இருக்க டேட்டாபேஸ் நான் வந்து இன்னொரு சர்வருக்கு நான் மூவ் பண்ணும், இல்லைனா டேட்டாபேஸோட ஃபிசிக்கல் டேட்டா ஃபைல்ஸ் நான் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு சர்வருக்கு நான் மூவ் பண்ணணும்னு வச்சுக்கலாம், அது ஒரு யூஸ் கேஸு. இன்னொரு யூஸ் கேஸ் என்ன பார்த்தாச்சுன்னா, எனக்கு வந்து என்னோட ஆன் ப்ரமிசஸ் சர்வருக்குள்ளே என்வரன்மெண்ட்ஸுக்குள்ளேயே நான் டேட்டாபேஸ் மல்டிபிள் இடத்துக்கு நான் ஷிஃப்ட் பண்ணிக்கணும், லொக்கேஷன் நான் மூவ் பண்ணிக்கணும், அது இன்னொரு யூஸ் கேஸ். மூணாவது யூஸ் கேஸ் என்னென்னு பார்த்தாச்சுன்னா, நான் டேட்டாபேஸ் வந்து ரெகுலராக வந்து எப்படி இருக்குன்னா, டேட்டாபேஸ் வந்து சர்வர் டேட்டாபேஸ் லிஸ்டஸ் இருக்கும். இப்போ ஒரு டேட்டாபேஸ் வந்து நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறாங்களா பண்ணலான்னு தெரில. ஸோ என்ன பண்ணால் டேட்டாபேஸ் நான் ரிமூவ் பண்ணணும், என்ன பண்ணலாம் டேட்டாபேஸை பேக்கப் எடுத்து வச்சுட்டு அந்த பேக்கப்பை வந்து நான் வந்து பேக்கப் எடுத்து நான் டேட்டாபேஸில் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ டேட்டாபேஸ் ட்ராப் பண்ண போனால் எனக்கு பேக்கப் எடுக்கிறதுக்கு சே ஒரு 3 hours ஆகும். அதே மாதிரி நான் ட்ராப் பண்ணிட்டேன், ட்ராப் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது ஐயோ இந்த டேட்டாபேஸ் வந்து ஒரு அப்ளிகேஷன் கூட யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணும், திருப்பி வந்து அந்த டேட்டாபேஸை பேக்கப் எடுத்து நான் ரிஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த இன்பீடியன் கேப்பில் அந்த 3 hoursங்கிறது என்ன எனக்கு வந்து ஒரு டவுன் டைம் மாதிரி தான் இருக்கும், இல்லைனா என்னோடய பிஸ்னஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து இந்த பிஸ்னஸ் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணான்னா பேக்கப் எடுத்து இந்த டிட்டாச்னு ஒன்று ஆப்ஷன் எடுத்துச்சேன். ஸோ டிட்டாச் பண்ணி வச்சாச்சுன்னா என்னோட சர்வர் லிஸ்டிங்கில் அது இருக்காது, பட் என்னோட ஃபிசிக்கல் ஃபைல் அந்த மாதிரி இருக்கும். நான் ஒரு 30 days ஒன்ஸோ இல்லைனா 1 month இல்லைனா 2 months ஒன்ஸோ அந்த நான் ஃபைலில் வந்து பஃபர் வச்சு நான் ரிமூவ் பண்ணால் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து டிட்டாச்சோட யூஸ் கேஸது. ஸோ நார்மல் பேக்கப்புக்கும் டிட்டாச்சுக்கும் என்ன பெனிஃபிட்டும் கேட்டாச்சுன்னா, நீங்கள் நார்மலாக பேக்கப் எடுக்கிறீங்கன்னா அந்த நார்மல் பேக்கப் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஆகும். அந்த டைம் எதுக்காகனா உங்களோட அன்கமிட்டட் ட்ரான்சாக்ஷன்லாம் கமிட் பண்ணுறதுக்கு, அதேமாதிரி உங்களோட அன்யூஸ்டு டேட்டா பிளாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிட்டு வண்டி யூஸ்டு டேட்டா பிளாக்ஸை மட்டும் எடுத்து கரெக்டாக ஒரு எல்எஸ்என் ஆர்டரில் வந்து காம்பேக்டாக பேக் பண்ணி பேக்கப் பில்ட் பண்ணுறது. ஸோ எனக்கு இங்கே வந்து இந்த பேக்கப் ப்ராசஸுக்குன்னு ஒரு அல்கிரதம் இருக்கும், அந்த அல்கிரதத்துக்குன்னு ஒரு டைம் கன்சியூம் இருக்கும். டிட்டாச்சில் எதுவுமே இருக்கும், டிட்டாச்சில் வந்து மொத்தமாக 2 ஆப்ஷன் தான் இருக்கும். ஒன்று வந்து நம்ம இந்த டேட்டாபேஸ் கூட கனெக்டாக இருக்க கனெக்ஷன்ஸ் வந்து
ட்ராப் பண்ணுறது. அந்த கனெக்ஷன்ஸ் நம்ம ட்ராப் பண்ணலன்னா டேட்டாபேஸை டிட்டாச் பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்ணுறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டேட் பண்ணுறது என்னன்னா, நான் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து இண்டெக்ஸை பற்றி பார்த்துருப்போம், இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தோம். ஸோ அந்த ஃப்ராக்மெண்டேஷனில் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு அங்கே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கூட பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ டிட்டாச் பண்ணும்போது டேட்டாபேஸோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இன்டாக்ட்லாம் எக்ஸாக்டாக இருக்காது, அப் டு அப்கிரேடடாக இருக்காது. ஸோ நான் அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக் கொடுத்தாச்சுன்னா எனக்கு அந்த டேட்டாபேஸை வந்து அப்டேட்டாக வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கணும், அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை அந்த ஃபைல்ஸில் வந்து மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நான் இதை வந்து இன்னொரு இடத்துல போய் நான் அட்டாச் பண்ணாலுமே வந்து எனக்கு என்னன்னா டேட்டாபேஸ் எல்லாமே ஹைலி லேட்டஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துல பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வராது. இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நம்ம நேரமாக சொன்னது தான், எனக்கு வந்து டைம் கன்சியூமிங் டிட்டாச் அண்ட் அட்டாச் ப்ராசஸ் வந்து எனக்கு அவ்வளோவா டைம் எடுக்காது. நான் டிட்டாச் பண்ணிட்டு இன்னொரு இடத்துல போய் அட்டாச் பண்ணும்போது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எப்போ நான் யூஸ் பண்ணலாம், ஃபைல்ஸ் வந்து டிரைவ் மூவ் பண்ணும்போது நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைல்ஸ் நான் ட்ரைவ் போடணும்னா நான் பேக்கப் எடுத்துட்டு சே, ஒரு எக்ஸாம்பிள் டி டிரைவில் இருக்க ஃபைல் நான் வந்து இ டிரைவில் தூக்கி போகணும், எம்டிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் வந்து டி டிரைவில் இருக்க அது இ டிரைவில் மூவ் பண்ணணும். இப்போ நான் பேக்கப் எடுக்கிறேன், நான் பேக்கப் ஃபுல்லாக எடுத்து அதை திருப்பி ரிஜிஸ்டர் பண்ணி வேறு நேமில் ரிஜிஸ்டர் பண்ணி அப்புறம் அந்த நேம் ரீநேம் பண்ணி பழைய டேட்டாபேஸை ட்ராப் பண்ணணும், கரெக்டாக. இப்போ வந்து எனக்கு ரெண்டு ட்ரைவ்லேயுமே எனக்கு ஸ்பேஸ் தேவை. ஏன்னா இங்கே நான் பேக் ஆல்ரெடி எம்டிஎஃப் எல்டிஎஃப் இருக்கும், ப்ளஸ் அதுக்கு ஒரு பேக்கப் நான் எடுக்கணும். இப்போ பேக்கப்புங்கிற அடிஷனல் இந்த பேக்கப் நான் இன்னொரு இடத்துல வச்சு ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு எம்டிஎஃப் எல்டிஎஃப் ஒரே கண்டென்ட் ரெண்டு காப்பியாக இருக்கும், கரெக்டாக. ஸோ எனக்கு டிட்டாச் அட்டாச் அது எதுவுமே கிடையாது. நான் டிட்டாச் பண்ணேன், எம்டிஎஃப் எல்டிஎஃப் எந்த லொக்கேஷன் இருக்கோ அது அப்படியே அங்கேருந்து கட் காப்பி பண்ணி இன்னொரு இடத்துல போட்டு நான் பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் அட்டாச் பண்ண போகிறேன். இதான் வந்து டிட்டாச் அண்ட் அட்டாச்சில் நம்ம பேக்கப்போட இருக்க பெனிஃபிட்ஸ். ஒன்று வந்து ஸ்பேஸ் கன்சம்ஷன், ரெண்டாவது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே ஹைலி அப்டேட்டாக இருக்கும், மூணாவது விஷயம் என்னென்னா எனக்கு வந்து டைம் கன்சூமிங் ப்ராசஸ் இது கிடையாது. ஓகே, ஹோப் உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம் திருப்பி ஒரு தடவை கேளுங்க. உங்களுக்கு எகைன் டவுட்ஸ் ஒரு குறிஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களோட குறிஸை தெரிவிங்க. நம்ம வாங்க இதுக்கு ஒரு க்யூக்காக டிட்டாச் அண்ட் அட்டாச்சுக்கு நம்ம டெமோ. ஸோ இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு இன்ஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டன்ஸ் அண்ட் இன்ஸ்டன்ஸ் த்ரீ. இன்ஸ்டன்ஸில் வந்து டிஎஸ்எஸ் டிட்டாச் அட்டாச்னு ஒரு டேட்டாபேஸே இருக்குது. ஸோ இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம்னா, இந்த டேட்டாபேஸ் இங்கேருந்து டிட்டாச் பண்ணி இன்ஸ்டன்ஸ் த்ரீங்கிற சர்வரில் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம்னா, டிட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி டேட்டாபேஸ் என்ன செட்டிங்ஸில் இருக்கோ அந்த செட்டிங்ஸ் எனக்கு அப்படியே வந்து எனக்கு அட்டாச் பண்ணும்போது எனக்கு வந்துடும். நீங்கள் எல்லா ஆப்ஷன்ஸ் எல்லாம் செட் பண்ணிடணும், அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு அங்கேயும் வந்துடும். ஸோ இது டிட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட ஃபைல் பாத் லொக்கேஷன் எங்கே இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் டிட்டாச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அந்த ஃபைல் லொக்கேஷன் பாத் பார்க்க முடியாது. ஸோ டிட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து நான் ஃபைல் லொக்கேஷன் பாத் பார்த்துக்குவேன். ஸோ இட் இஸ் இன் டி ட்ரைவில் டேட்டாபேஸில் வந்து டிஎஸ்எஸ் அட்டாச் டிட்டாச் இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ணுறேன், எப்படி டிட்டாச் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ டேட்டாபேஸ் ரைட் கிளிக் பண்ணலாம். ஸோ டாஸ்க், டாஸ்கில் வந்து டிட்டாச். ஸோ டாஸ்க் டிட்டாச்னு கொடுத்தாச்சுன்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கேட்கும், ஏதோ ட்ராப் கனெக்ஷன்ஸ், இன்னொன்று வந்து அப்டேட் ஸ்டாட்டிஸ். நான் ட்ராப் கனெக்ஷன்ஸ் கொடுத்தாச்சுன்னா இந்த டேட்டாபேஸ் கூட அட்டாச் இருக்க எல்லா கனெக்ஷன்ஸுமே எனக்கு ட்ராப் ஆயிடும், இமீடியட்டாக ஃபோர்ஸ் ட்ராப் ஆகும். சப்போஸ் நான் ட்ராப் கனெக்ஷன் கொடுக்காம அப்டேட் ஸ்டேட்ஸ் கொடுத்தேன்னா இது எப்போ பெர்ஃபார்ம் ஆகும்னா, எப்போ என்னோட டேட்டாபேஸில் இருக்க கனெக்ஷன்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் ஆகும் அப்போ தான் வந்து நல்லா டிட்டாச் ஆகும் டேட்டாபேஸே, கனெக்ஷன் டிட்டாச் ஆகும். அப்புறம் அப்டேட் ஸ்டாட்டிஸ், அப்டேட் ஸ்டேட்ஸ் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டேட்டாபேஸோட டேபிள் இண்டெக்ஸோடலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து இது டிட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக லேட்டஸ்ட்டாக கேதர் பண்ணி வச்சுக்கணும். இது கேதர் பண்ணலன்னா அங்கே போகும்போது பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இது கொடுத்து நம்ம ஓகே கொடுத்தாருன்னா டேட்டாபேஸ் டிட்டாச் ஆயிரும். ஸோ டேட்டாபேஸ் டிட்டாச் ஆகணும்னா நம்ம ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்துக்கலாம், ஸ்கிரிப்ட் எப்படி வருதுன்னு. ப்ளஸ் இது டிட்டாச் பண்ணால் பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குன்னு பார்த்துக்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் என்ன ப்ராசஸ் நடக்குன்னா, நான் டிட்டாச் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த டேட்டாபேஸ் வந்து சிங்கிள் யூசர் மோடுக்கு போகும். ஸோ சிங்கிள் யூசர் மோட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். சிங்கிள் யூசர் மோடுங்க நத்திங் பட் டேட்டாபேஸை அட் அ டைமில் ஒரே ஒரு யூசர் மோட்டை தான் கனெக்ட் பண்ண முடியும், அதாவது சிங்கிள் யூசர் மோட். ஸோ டேட்டாபேஸ் இப்போ கனெக்ஷன் ஆன யூசர்லேயே சிங்கிள் யூசர் மோடில் போயிடும். சிங்கிள் யூசர் மோட் போனதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய டேட்டாபேஸ் வந்து டிட்டாச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா டேட்டாபேஸ் சிங்கிள் யூசர் மோடுக்கு போயிடுச்சு வித் ரோல் பேக் இமீடியட், அதுக்கப்புறம் தான் வந்து அட்டாச் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், டிட்டாச் ஆகுது. ஸோ இப்போ என்ன பண்ணால் வந்து இங்கே ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்துருச்சு. இப்போ இந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் நான் ஃபஸ்ட்டு நான் கொடுத்தேன்னா வந்து சக்ஸஸ் இருந்திருக்காது. இப்போ நீங்கள் பாருங்கள், எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ ப்ராப்பர் டாஸ்க், ஸோ டிட்டாச். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து வெறும் ரெடியில் மட்டும்தான் இருக்கும், பட் ஸ்டில் வந்து சக்ஸஸ் வரல. ஸோ நான் ஃபஸ்ட்டு ட்ராப் கனெக்ஷன்ஸ் கொடுக்குறேன், அப்டேட் ஸ்டேட்ஸ் கொடுத்தேன். அப்டேட் ஸ்டேட்ஸ் கொடுத்தோடனே இது எனக்கு நீ ரெடி ஆகலை, தட் மீன் இந்த ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் அப்டேட் ஆகலை. ஸோ நான் இதை அப்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டேட்டஸ் அப்டேட் ஆகும். நான் இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன், ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஸ்கிரிப்ட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதேமாதிரி எனக்கு ஸ்டேட்டஸும் அப்டேட் ஆகிருக்கும். நான் என்ன பண்ணால் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆகும், இந்த ப்ராசஸ் ரன் ஆகிட்டு என் டேட்டாபேஸ் இங்கே டிட்டாச் ஆகிடும். ஸோ இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு இது பார்க்கலாம்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்னோட டேட்டா டிஎஸ்எஸ் அட்டாச் டேட்டாபேஸ் இங்கே போயிருச்சு. தட் மீன்ஸ் இந்த டேட்டாபேஸ் வந்து இங்கே டிட்டாச் ஆயிருச்சு. நான் இப்போ இது வந்து சிஸ்டம் டேட்டாபேஸில் இருக்கான்னு பார்த்துருவோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ் டாட் டேட்டாபேஸஸ். ஸோ நீங்கள் சிஸ்டம் டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் வந்து என்னோடய டேட்டாபேஸ் இல்லை. பாருங்கள் சிஸ்டம் டேட்டாபேஸில் என் டேட்டாபேஸ் இல்லை. ஏன்னா என்னோடய டேட்டாபேஸ் வந்து டிட்டாச் ஆயிருச்சு. ஸோ இந்த சர்வருக்கும் இந்த டேட்டாபேஸ் சம்மந்தம் இல்லாத மாதிரி மாறிடுச்சு. இப்போ வந்து இதோட ஃபிசிக்கல் ஃபைல் பார்த்துருவோம். ஃபிசிக்கல் ஃபைல் டிலீட் ஆயிருக்கா இல்லை ஸ்டில் அங்கே இருக்கான்னு பார்த்துருவோம். ஸோ டி ட்ரைவில் இருந்துச்சு. ஸோ டி ட்ரைவில் டேட்டாபேஸ் உங்களுக்கு ஃபோல்டரில் இருந்துச்சு. ஸோ இங்கே பார்த்தாலும் டிஎஸ்எஸ் அட்டாச் டிட்டாச் பார்த்தீங்களா, டிஎஸ்எஸ் அட்டாச் டிட்டாச் எம்டிஎஃப் அண்ட் எல்டிஎஃப் ஃபைல் எனக்கு அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணால் இதை வந்து டி ட்ரைவ்லேருந்து இ ட்ரைவ்க்கு நான் மூவ் பண்ணுறேன். ஸோ ட்ரைவ் சேஞ்சிங்னு வச்சுக்கலாம். ஸோ டி ட்ரைவில் இதே இல்லை வந்து லொக்கேஷனுக்கு மாற்றிக்கலாம். ஸோ டி ட்ரைவில் வேறு லொக்கேஷன் நான் போடுறேன். ஒரு புதுசாக ஃபோட்டோ கிரியேட், சாம்பிள் ஒரு ஃபோட்டோ கிரியேட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன், கட் பேஸ்ட் பண்ணல. ஓகே, நான் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணல இல்லை கட் பேஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு இந்த அட்டாச் டிட்டாச் வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேட்டாபேஸை இன்னொரு இன்ஸ்டன்ஸில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ இது வேறு சர்வருக்கு வந்துருச்சு. ஸோ டேட்டாபேஸ் வந்துவிட்டோம். இங்கே எப்படி நான் அட்டாச் பண்ணலான்னா, ஸோ ரைட் கிளிக் தி டேட்டாபேஸ் ஆப்ஷன், அட்டாச்மெண்ட் ஸ்ட்ரைட்டாகவே இருக்கும். நம்ம டிட்டாச் எப்படி பண்ணோம், டேட்டாபேஸை செலக்ட் பண்ணி டாஸ்கில் போய் டிட்டாச் பண்ணோம். அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே டேட்டாபேஸில் போய் ரைட் கிளிக் அட்டாச், அட்டாச் கொடுத்தோன்னா எனக்கு வந்து ஒரு பாப்பப் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு எம்டிஎஃப் ஃபைல் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஆட் கொடுத்துக்கலாம். ஆட் கொடுத்தோன்னா என்னோடய எம்டிஎஃப் ஃபைல் லொக்கேஷனுக்கு போகணும். எனக்கு எங்கே இருக்குன்னா டி ட்ரைவில் இருக்குது. ஸோ டி ட்ரைவ் டேட்டாபேஸ், டி ட்ரைவ் சாம்பிள்கள்லாம் வச்சுருந்தேன். அட்டாச் எம்டிஎஃப் இருக்குது. ஸோ என்னோடய எம்டிஎஃப் நான் செலக்ட் பண்ணிட்டேன். எம்டிஎஃப் செலக்ட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த கரண்ட் பாத் இந்த எம்டிஎஃப் எல்டிஎஃப் எனக்கு எந்த பாத்ததுக்கு எனக்கு வந்துடும். இப்போ இதை நான் மாற்றினா கூட எனக்கு மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த ஃபிசிக்கல் ஃபைலுக்கு நமக்கு வந்து எல்லா பெர்மிஷன் இருக்கா நம்ம பார்க்கணும், செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ். ஏன்னா இது வந்து வேறொரு ட்ரைவ்லேருந்து நம்ம இந்த ட்ரைவுக்கு மூவ் பண்ணியிருக்கலாம், வேறு சர்வர்லேருந்து இந்த சர்வருக்கு மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சர்வரில் அந்த ஃபோல்டருக்கு வந்து அந்த ஆக்சஸ் எல்லாம் இருக்கான்னு நம்ம பார்த்துக்கணும். இருந்தால் மட்டும்தான் நமக்கு இது வந்து ஒர்க் ஆகும். இல்லைனா இது வந்து ஆப்ரேஷன் சிஸ்டம் எரர்னு ஒரு எரர் அடித்து நமக்கு வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்துருவோம். ரைட்லி ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை செக்யூரிட்டி ஆப்ஷன் இருக்குது. வீடியோவில் ரிமூவ் பண்ணியிருந்தேன். செக்யூரிட்டியில் வந்து ஓகே, இதில் எவ்ரி ஒன் ஆக்சஸ் கொடுத்துருங்க. எவ்ரி ஒன் இல்லைன்னா நமக்கு வந்து எந்த யூசர் நம்ம லாகின் பண்ணுறோமோ, அதாவது அந்த எஸ்கியூல் எந்த யூசர் லாகின் ஆகுதோ அந்த யூசருக்கு ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். ஓகே, எவ்ரி ஒனுக்கு வந்து நான் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு அப்ளை, ஓகே கொடுத்தாச்சு. அதே மாதிரி இங்கே அதை அப்ளை பண்ணிடுறேன். இது ஆக்சஸ் கொடுக்கலாம், அது வந்து ஃபெயில் ஆயிடும். ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் கொடுத்துட்டோம். இது ஸ்கிரிப்டும் பார்த்துருவோம், ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ ஸ்கிரிப்ட் சிம்பிள் தான், கிரியேட் புதுசாக டேட்டாபேஸை கிரியேட் பண்ணது இந்த ஃபைல் லொக்கேஷன் வச்சுட்டு நம்ம வந்து இதை ஓகே கொடுத்துருவோம். ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சிருச்சு. எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சால் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் 3 அந்த டிஎஸ்எஸ் லேப் டிஎஸ்எஸ் டிட்டாச் அட்டாச்சுங்கிறது வந்து. ஸோ இப்போ இந்த டேட்டாபேஸ் வந்து கிரியேட் ஆனால் நம்ம பார்க்கணும், பார்த்துக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் சிஸ் டேட்டாபேஸில் அது வந்திருக்கும். சிஸ்டோ டேட்டாபேஸஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎஸ்எஸ் அட்டாச் டிட்டாச்சிங் டேட்டாபேஸும் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இதோட க்ரியேஷன் டேட் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ தான் இந்த டேட்டில் க்ரியேஷன் ஆகிருக்கும். நீங்கள் எதாவது ப்ராப்பர்ட்டிஸ் கூட போய் பார்த்துக்கலாம், இல்லை இந்த இடத்துல கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து டேட்டாபேஸை வந்து டிட்டாச் பண்ணி நம்ம அட்டாச் பண்ணுறது. ஸோ டிட்டாச் அண்ட் அட்டாச் கான்செப்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குன்னா இந்த வீடியோ திருப்பி ஒரு தடவை கூட இங்கே கேளுங்க. உங்களுக்கு ஸ்டில் வந்து புரியலை இல்லைனா கிளாரிஃபிகேஷன் வேணால் நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களோட குரீஸை ரைட் பண்ணுங்கள். டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு, ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டிஎஸ்எஸ் ட்ரைனிங் சொல்யூஷன். வேறொரு டாப்பிக்கில் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.